என்னைய கூட விட்டாங்க ஆறு மாசத்துல. அதுவும் அதை என்ன பண்ணாங்கன்னு தேசிய பாதுகாப்பு போடுற தகுதியை பெற்ற ஒரு அதிகாரி போடலாம், விட்டுதான் ஆகணும். அந்த போர்டுல உடையினா அங்க தியாகனம் தான் ரெண்டு தடவையும் பாதிட்டாரு. அப்ப வந்து அவன் வந்து நீங்க எவ்வளவு பெரிய இயக்குனர், எப்படிப்பட்ட கலைஞர், நீங்க திரைப்படம் எடுக்காமல் அப்படின்னு பேசுறதெல்லாம அங்க நாட்டுல ஒரு பெரிய குற்றம். என் தம்பி துரைமுருகனை நீங்க ஆறு மாசத்துக்கு மேல உள்ள வச்சிருக்கீங்க, கொடும் அவரை வந்து கொடுமைப்படுத்திருக்கீங்க. பேசுனதுதான் என் மேல வந்து 125வது வழக்கு பேசுனதுதான். நாட்டுல இவங்க சென்னையில வந்து 20 நாள்ல 18 கொலை விழுந்துருக்கு. ஆனாலும் சொல்கிறார் முதல்வர் வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கு அருமையாக இருக்குது. எவ்வளோ பச்சு சின்ன சின்ன குழந்தைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தது எரிக்கிறது இதெல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அதையெல்லாம் நீங்கள் அதெல்லாம் குண்டாசில் வருமா, இதில் இந்த பேசுகிறதெல்லாம் குண்டாசில் வருமா என்னன்னு தெரியும். அப்போ அது வந்து கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்வது தான் ஜனநாயகம். நீங்கள் வாதம் அதற்கு எதிர்வாதம், அது நீதிமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம் எதாக இருந்தாலும் வாதம் பிரதிவாதம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதுதானே, ஒரு வழக்கறிஞர் ஒரு கருத்து வைப்பார், இன்னொரு வழக்கறிஞர் எதிர் கருத்து வைப்பார், எது சரியாக இருக்குதோ அதுதான். பாராளுமன்றத்தில் அதான் ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா தர்க்கம் செய்கிறோம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற உறுப்பினர்கள் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து செய்யும். அப்படி தான் இங்கே கருத்து புதிய ஒன்றை உருவாக்க முடியும். ஆனால் எதுவுமே பேசாத அப்படின்னா சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொல்கிறாரா? நீங்கள் தான் நிறைய சங்கர் வச்சுருக்கீங்களே, ஒரு கருத்தை அவருக்கு எதிராக சொல்லுங்கள். நீங்கள் இந்த இந்த கோபிநாத் கார்த்திக் ஒன்று சொல்லிட்டாரா, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். மாரிதாஸ் எழுதிட்டாரா, அவருக்கு எதிராக நீங்கள் தான் நிறைய கை வாடகைக்கு வாங்கி வச்சுருங்க, வாய் வாடகைக்கு வாங்கி வச்சுருங்க, அதுகளை வச்சு எழுதி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா நீ உங்களுக்கு இல்லாத தொலைக்காட்சியா 90 விழுக்காடு ஊடகம் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பேச சொல்லுங்க. அதை விட்டுட்டு தூக்கி உள்ள போடு, கைது பண்ணு. எந்த வினைக்கும் எதிர்வினை இருக்கிறாஜா, இது அப்படியே போயிடுறதில்லை. நம்ம அவங்க நினைப்பாங்களே நிரந்தர முதல்வர் அப்படிலாம் எழுதி சோகத்தில் இருக்கும் படிச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. எதுவும் நிலைத்து இருந்ததில்லை உலகத்தில், நிலைத்த தன்மை கொண்டதென்று எதுவுமே கிடையாது, மாறும். அந்த மாற்றம் அதிகாரத்தை நம்ம கைப்பற்றதுக்கான தூரம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தூரத்தை பத்தி நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? நோக்கம் தான் ஒரு நிமிஷம் இருங்க, நோக்கம் தான் முக்கியம், நோக்கம் தான் முக்கியம். நான் என் பாதையில் என் பயண பாதையில் தெளிவா இருக்கேன், என் பயணத்தில் உறுதியா இருக்கிறேன்னா அதுதான் நீங்க பார்க்கணும். தூரம் எவ்வளவு இருந்தா நீங்க நானே கொலைப்படல, நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? என் தூரத்தை எதிரிகள் என்ன நான் யாரை எதிர்க்கிறேனோ அவர்கள் வந்து குறைச்சு கொண்டே வராரு. அது ரொம்ப ஏ வாடா அவ்வளோதாண்டா வாடா கடலே கடந்து கடந்துட்டேடா கரதாண்டா இருக்குன்னு சொல்றத அவங்க தான் சொல்றாங்க. தெலுங்கு விடுதலை கொண்டாடப்பட வேண்டியது இல்லை, அது வந்து குற்றவாளி அல்ல, அவர் குற்றவாளி தான் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ யார் கொண்டாடினா சொல்ல சொல்லுங்க, யார் கொண்டாடணும்? கொண்டாடினா நான் என் தம்பி விடுதலைக்கு நான் தான் கொண்டாடி இருக்கணும். நாங்கள் கொண்டாடினம்மா, ஆனால் நாங்கள் செத்த போது நீங்கள்லாம் கொண்டாடினீங்க. அவர் நிரபராதி இல்லைன்னு சொல்ற அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லணும். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து குஜராத் கலவரத்தில் எந்த தொடர்பும் இல்லை, சம்மந்தம் இல்லைன்னு நீதிமன்றம், இதே நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அவர் எப்படி பார்க்குறாரு? நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் உங்ககிட்டே கேட்குறேன், உங்கள் வாயிலாக அவங்க எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு மாநிலத்தின் முதல்வர், அந்த மாநிலத்தின் முதல்வருக்கு தெரியாமல் என சட்டம் ஒழுங்கு காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்கும், அவருக்கு தெரியாமல் பல மாதங்கள் கலவரம் நடந்துருமா? வயிற்றை கீறி குழந்தையை தூக்கி நெருப்பில் எரிக்கிறதெல்லாம் சாத்தியப்பட்டுருமா? பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவிச்சது அவருக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாமல் நடந்துருச்சா? நீங்கள் சொல்லுங்கள்.
சொந்த மாநிலத்துக்கு இஸ்லாமிய மக்களை அகதி முகாமில் அடைச்சதுல அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சா? ஆனால் அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அவங்களுக்கு இந்த கலவரத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு. அந்த தீர்ப்பை பெருமக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? அவங்க நிரபராதின்னு விடுதலை செஞ்சா நிரபராதி, என் தம்பி விடுதலை செஞ்சா அவன் நிரபராதி இல்லை குற்றவாளியா? இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? திருச்சி மத்திய சிறையில் அகதிகள் முகாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அகதிகள் முகாம் இல்லது சிறப்பு முகாம். அதான் நீங்கள் அதுக்கு வந்து பல முறை நான் வலியுறுத்தி பேசிட்டேன், நான் பல முறை அறிக்கை கொடுத்துட்டேன். அதை முதல்வர் வந்து கண்டுகொள்கிறதா இல்லை. முதல்ல நீங்கள் இதை நான் இதன் தொடக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கியூ பிரான்ச்சின் ஒன்றும் சிறப்பு முகாம்னு ஒன்றும் உருவாக்கப்பட்டது எங்களுக்காக தான். அது குறிப்பாக ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு தான். உருவாக்கிய பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான். அதை அவர் உருவாக்குறது நீங்களாவது மூடுங்கம்மானா அந்த அம்மாட்ட அவங்க இருக்கும்போதும் நாங்கள் முறையிட்டு பார்த்தா நடக்கலை. இதை விடுங்க, இவங்க இவர் வரும்போதாவது இதை நீங்கள் சொல்கிற நீங்கள் வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு நாங்கள் அதை செய்கிறது எதையும் செய்யணும். முதல்ல இந்த சிறப்பு முகாம்ங்கிற சித்திரவதை முகாமை மூடுங்க, கியூ பிராஞ்ச கலைங்கிற இது உங்க இப்போவும் நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் தயவு செய்து செய்யுங்கிற அது அது வந்து நீங்கள் ஒன்று எந்த குற்றம் செஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் இவங்களை சித்திரை இலங்கை சிங்களம் சிறைக்குள்ளே நாங்கள் முகாம்கள் அடைக்கப்பட்டு வதைப்படுறதுக்கு இணையாக நீங்களும் ஒரு வதையை தான் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் விடுங்க, அவங்களையும் அந்த முகாமிலே வச்சு நீங்கள் பாதுகாக்க முடியாதா? இதே கிபிராஞ்சி வச்சு நீங்கள் கண்காணிக்க முடியாது? கண்காணிக்கணும், கண்காணிக்கலாம்ல. எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து அடைக்கிறீங்க? நீங்கள் அங்கே வாழ வழி இல்லை, பொருளாதார நெருக்கடியில் அங்கே வாழ வழி இல்லாமல் நமது குடும்பம் நமது மக்கள் வெளியேறி வராங்க. அம்மாவே ஒரு சிறையிலும் அப்பாவே ஒரு சிறையிலும் குழந்தைகளை தூக்கொண்டே அகதி முகாமிலே அடைக்கிறீங்க. ஏன் இந்த அகதி முகாமில் அடைச்சிருங்கன்னு கேட்டால் அவங்க உறவினர் அங்கே இருக்காங்கன்னு. அவங்க இந்த குழந்தைகளுக்கு உறவினர்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? குழந்தையில வைக்கிற மாதிரி இவங்களே அந்த முகாம் வச்சு உங்களால் பாதுகாக்க முடியாதா? என்ன மானுட பற்று, என்ன தமிழினத்தின் மீது பற்று? ஆனால் நாங்கள் வந்தால் ஈழ தமிழர்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கே நாடகமா தெரியலையா? இந்த சிறப்பு முகாமால் நீங்கள் சாதிச்சது என்ன? இதுவரை ஈழத்தமிழ் மக்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி மரணத்தை விடுங்க, இங்கே ஏதாவது ஒரு சிறு குற்ற செயலில் ஈடுபட்டாங்க, அசம்பாவிதம் செஞ்சாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க சொல்லுங்கள். 31 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் சென்னையில் மட்டும் தலைநகரில் மட்டும் 20 நாளில் 18 கொலை விழுந்திருக்கு, இதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சிறப்பு முகாமில் சித்திரவதை அனுபவிக்கிற அளவுக்கு, இந்த வதை முகாமில் கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் செஞ்ச குற்றத்தை சொல்லுங்கள். அதனால தான் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும், நாடு வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் பேசுகிறது எப்படியா இருக்கிறது? 25 MPக்களை உள்ள போவாங்கன்னு சொல்லி பாஜக சார் உள்ள போவாங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்க மொத்தத்தையும் கூட எடுத்துட்டு போங்க பெருமக்களே, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கிட்டு போய் என்ன கிழிச்சிங்கங்க தானே கேள்வி. 8 ஆண்டு ஆயிடுச்சு, ஒரு தடவை என்னை மாதிரி இவ்வளவு நேரம் நான் உங்களோட நின்று பேசுறேன், ஒரு தடவை பிரதமரை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க சொல்லுங்க, சந்திக்க சொல்லுங்க. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை பேசுகிறாங்க, சரி ஊழல் லஞ்சத்தை, ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடு பிறந்தகையே, ஊழல் சீர்வாடு ஒரு நேர்மையான ஒரு அதுக்கு சீர்கேடு. ஒரு நேர்மையான வந்து ஆட்சிக்கு உட்கார்ந்தா ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், ஆனால் வழக்கொள்ள எப்படி பண்ணுவேன்? நீ மணலை பூரா அள்ளி வித்துட்டா என் 6 செத்து போச்சு, மலையை எம் மணல் மலை மணல் எம் சாண்டுன்னு 100க்கு அள்ளிட்டு போயிட்டு இருக்க, உன்னால் உருவாக்க முடியுமா மலையை? உன்னால் மணலை உருவாக்க முடியுமா? உங்களால் இந்த மலையும் மணலும் எனக்கானதா உங்களுக்கானதா? இயற்கையின் அருங்கொடை பெருங்கொடை வருங்கால வருங்கால தலைமுறைக்கான அது அவர்களுடைய உடைமை இல்லையா? அதை நொறுக்கி உன்னை யார் காசாக்க சொன்னது? அதை கண்டித்து இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ், இந்த இரண்டு இந்த திராவிட கட்சிகள் அதிமுக திமுக, ஏன்னா நீங்கள் தான் வெட்டி விற்கிறீங்க. அதை பேசலையே, அதை எந்த கொம்பை வந்தாலும் மலையை உருவாக்க முடியாது, மணலை உருவாக்க முடியாது, அதை பேச மாட்டேங்கிறீங்க. லஞ்சம் ஊழல் என்ன? நீங்கள் ரபேலில் போர்மானத்தில் ஊழல் நினச்சி அதை பேசுங்க. அந்த உயர்ச்ச நீதிமன்றம் அந்த கோப்புகளை கேட்டபோது பாதுகாப்பு அமைச்சகத்திலேயே அது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறந்தகை. எப்படி ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத இந்த அமை வெளியுற இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நாட்டை எப்படி பாதுகாக்கும் சொல்லுங்க. ஆமாம், 70 ஆண்டுகளாக அவங்க சிறுக சிறுக நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் 8 ஆண்டில் முடிச்சிட்டோங்க. அதை தான் ஐயா ஸ்டாலின் ஐயா மாண்புமிகு முதல்வர்கள்னு சொன்னால் 10 ஆண்டுகளை செய்ய முடியாத, நான் 10 ஆண்டுகளை செய்ய வேண்டியதை ஒரே ஆண்டில் செஞ்சுட்டேன். 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு செஞ்ச ஊழல் லஞ்சம் வழக்கொள்ள இருக்குல்ல, அதை ஒரே ஆண்டில் முடிச்சிட்டேங்கிறார். இன்னும் மீதி 9 ஆண்டு இன்னும் இருந்திருக்கு, 4 ஆண்டு இருக்குல்ல, அதில் இன்னும் 20-30 ஆண்டுகளை செய்ய வேண்டியதை முடிச்சிருவேன் பாரு. அதுதான் நடக்குது. 8 ஆண்டுகளை செஞ்ச ஒரு சாதனையை பட்டியல் செய்ய சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. பணம் மதிப்பிழப்பில் சாதித்தது என்ன? ஊழல் ஒழிஞ்சு விடும், லஞ்சம் ஒழிஞ்சு விடும், நீங்கள் தீவிரவாதம் ஒழிஞ்சிருங்க, ஒழிஞ்சிருச்சா? அப்போ புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் எப்படி நடந்துச்சு?
ஓட்டு காசு கொடுத்தீங்கள 1000 1000 அதில் எப்படி வந்துச்சு? கள்ளப்பணம் இல்லாமல் எப்படி வந்துச்சு? நீரவ் மோடி சொல்கிறான் என்னை 500 கோடி கைமாறினதுக்கு பிறகு தான் என்னை வெளியில் விட்டாங்க பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறாரு, அதுக்கு பதில் இருக்கா? ஒரு நல்லதை செய்ய சொல்லுங்க 8 ஆண்டுகளை செஞ்சோம்னு. நீட்டு, கியூட்டு, எக்ஸிட்டு, தேர்வு, தேர்வு, 3வகுப்புக்கு தேர்வு, 5வகுப்புக்கு தேர்வு, 8வகுப்புக்கு தேர்வு, புதிய கல்விக் கொள்கை, என்னத்தையோ ஒன்று கருமத்தை கூட்டுறாங்க. நம்மளை அதை கேட்டு ஆனால் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க, இப்போ அடுத்த மாதம் நீட் 2வது நடக்க போய் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் போடல கையெழுத்துன்னு அர்த்தம். பொன்முடியோட விவாதம், நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? நான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு மருத்துவம் போய் படிச்சுட்டு வந்தால் கூட அங்கேயும் நீட்டு தேர்வு தேர்வுன்னு கொண்டு வந்தது யாரு? அங்கே போய் நான் படிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து ஒரு நுழைவு தேர்வு எழுதணும், அதுக்கு 600,000 ரூபா கட்டணம்னு சொன்னது யாரு? அரசு காசு கேட்குது. நான் சீனாவிலேயே ரஷ்யாவிலேயே போய் அல்லது பிலிப்பைன்ஸ்லேயே படிச்சுட்டு வந்தால் என் பிள்ளைகள்லாம் போய் படிக்கிறாங்கல்ல, படிச்சுட்டு வந்தால் இங்கே பணம் கட்டி மறுபடியும் தேர்வு எழுதணும். நான் என்ன கேட்குறேன், உங்கள் எல்லோரும் வாயிலாக கேட்குறேன், மருத்துவர் தேர்வு எழுதணும்ல, வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு, வழக்கறிஞர் தேர்வு, அப்போ நீதிபதிக்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்திய குடிமை பணிக்கு காவல்துறை பணிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தேர்வு எழுதுறோம்ல, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்குது. நான் காவலருக்கு வந்துடுறேன் அப்படின்னாலும் ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட்னு ஒன்று எழுதணும், நான் உடல் தகுதியோடு வந்து மருத்துவ தகுதியோடு வந்தாலும் தேர்வு எழுதணும்ன்ற எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறீங்களே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் துணைவேந்தர் மருத்துவக் கல்லூரியின் டீன் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுற தலைவன் என்ன கையில் என்ன தேர்வு எழுதுறான் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்ல. இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தகுதியானவர்கள் தானா? உங்கள் மனச்சான்றத்தை எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறேன், நீங்கள் ஏன் தேர்வு எழுதுறதில்ல? மோடி எழுதட்டும், அமித்ஷா எழுதட்டும், ஐயா ஸ்டாலின் எழுதட்டும், எடப்பாடி ஐயா எழுதட்டும், எழுதுங்க, எத்தனை பேர் அமைச்சராகிறான்னு பார்ப்போம். ஜனநாயக ரீதினா இப்போ நாங்கள் ஜனநாயகத்தின் மக்களா இல்லையா? நான் இந்த நாட்டின் குடியா இல்லை? என்னைய வதைக்கிறேன். எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறவர் வந்து அவருக்கு தகுதி வேணுமா வேணாமா? மக்களால் தேர்வு செய்யப்பட்டாங்கிறேன், தேர்வு செய்யப்பட்டாங்களா? சட்டமன்ற உறுப்பினராரு அல்லது பாராளுமன்ற உறுப்பினராரு, அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சகத்துக்கு வரணும்னு நீ தகுதியானவனா வரணும் தேர்வு எழுது. ஏ 200 பேர் பாஸ் ஆகிட்டாங்க தேர்வில் தேர்ச்சி பெற்றான், எவன் அதில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கான் அவனுக்கு கூட அமைச்சகத்தை? அங்கேயும் இங்கேயுமே பேசாதீங்க, நான் கொஸ்டின் பேப்பர் லீக். அப்படியே நான் நாங்கள் தேர்வு எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் லீக். இப்போ தெரியுதா எவ்வளோ கேவலமான கட்டமைப்பு இருக்குது நாட்டிலேன்னு? அவன் திருடி ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு வர்றவன் நீ எப்படி நீ நல்லது நம்ம தேர்வு எழுதுவேன்? நான் என்ன சொல்கிறேன், மாண்பு மிகு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எழுதட்டும். நான் திரும்ப திரும்ப அந்த கருத்தை வலியுறுத்தி, ஏதோ சாதாரண ஒருத்தன் என் சொல்கிறான் அவன் பேச்சை மதிக்கக்கூடாதுன்னு சொல்லும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்க கோட்பாடு எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு கருத்தும் தத்துவமும் தனி மனிதனால் சொல்லப்பட்டது, அது பகவத்கீதை பைபிள் குரானு அதுக்கு காந்திசம் மார்க்சிசம் லெலினிசம் எல்லாமே தனி ஒரு மனிதன் சொல்லப்பட்டதான், தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுன்னு அந்த கருத்தை தள்ளி வச்சிட முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு இல்லை சீமான் சொல்கிறது சரிதான்னு 4 பேருக்கு தோணும். எழுதேன் ஒரு தடவை எழுதேன், வீர் ஒரு தடவை எழுதேன். அவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வருவார், இவரை தூக்கி அதிகாரம் இல்லாத போய் நீ கூட்டுறவு சொசைட்டியில் போய் வேலை பாரு, நீ டாஸ்மார்க் கணக்கு பாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீ இருங்க மண்டப முகாமுக்கு போ, நீ தொடர்வண்டி துறைக்கு போ, நீ யாரு, நீ தகுதி இல்லைனாலும் நான் சொல்கிறத கேட்பியா, கமிஷனை கரெக்டாக கொடுப்பியா, அப்பாவை உனக்கு இங்கே போடுறேன். இது யார் இந்த நிர்வாகத்தை செய்கிறது யார்? இவரை துணைவேந்தராக போடுறது அப்படின்னு முடிவு பண்ணுறது யார்? இவரை இந்த மருத்துவக் கல்லூரின் டீனாக போடுறது அது யார் முடிவு பண்ணுறது யார் யார் சொல்லுங்கள்? அந்த முடிவு பண்ணுறவர் தேர்வு எழுதுறாரா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிலபஸ் நாடங்கள் உருவாக்குங்க, கல்வி மருத்துவம் பொருளாதாரம் இலக்கியம் வரலாறு வேளாண்மை உலக வரலாறு உலக அரசியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கு, இதை படிக்க வை, இதில் எவன் தேர்வு வை, தேர்வு ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதிகள் போடணும். நீ சொல்கிற மாதிரி இருங்க 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 இருங்க, நல்ல நீதிபதிகளை போட்டு அவங்கள திருத்த விடுங்க, திருத்த விட்டு எவர் தேர்ச்சி பெற்று வர்றாரோ அவர்கிட்ட நாட்டை கொடுங்க, எங்களுக்கு ஒரு நிறைவு, நம்மளை ஒரு அறிவார்ந்த பெருந்தகை இருந்து தகுதியான தலைவர் இருந்து நாட்டை ஆள்றான்னு நாங்கள் நினைப்போம்.